யதார்த்தமாக செயல்பட்டு எதிர்காலத்தை முன்கூட்டியே அறியும் திறன் படைத்த கும்பராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சப்தமாதிபதி சூரியன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிநாதன் சனியுடனேயே இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரிய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அவர் தன்னுடைய சுயசாரம், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்றே உங்களுடைய ராசிக்குள் வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் கேது இருக்கிறாரு, குரு மறைஞ்சிட்டாரு. அப்போ சுப நிகழ்ச்சிகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன தடைகள் அப்படியே நீடிக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலத்தை விட திருக் பலம், அதாவது பார்வை பலம் குருவுக்கு அதிகம். அதனால் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம், கொஞ்சம் நீங்களே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகளுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அகலும், பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். ஆனாலும் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன அப்பப்போ வந்துட்டு போகிற மனசலனங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் வழக்கம் போலவே நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். பங்குதாரர்களிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல சிறப்பானது ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு கட்டாயம் நிச்சயம் உண்டு. சம்பள உயர்வு உண்டு. உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். மேலிடம் உங்கள் மீது கனிவான பார்வையை செலுத்தும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வரும். மேலிடம் உங்கள் மீது கனிவான பார்வையை கொள்ளும். இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு சென்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆராய்ச்சி சம்பந்தமான கல்வி பயில வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அருகம்புல் கொஞ்சம் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தினமும் அர்ப்பணம் செய்து விநாயக பெருமானை வழிபடுவது மிக மிக நல்லது. உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் என்ன அப்படின்னா, சுக்ரன் குரு, அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. நன்றி, வணக்கம்.